வெல்கம் டு ரூபினி கிச்சன். நான் உங்கள் ரூபினி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல் நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கலாம். பாஸ்தாவை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன், கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் இருக்கும். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் பாஸ்தா போட்டுடலாம். இது வந்து பெண்ணை பாஸ்தா நான் எனக்கு எடுத்திருக்கேன், 200 கிராம் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த பாக்கெட் பின்னாடி வந்து 10 மினிட்ஸ் வேக வச்சா போதுன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம இந்தியன் ஸ்டைலில் நம்ம இந்த இத்தாலியன் டிஷ் பண்ணுறதுனால ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா குக் பண்ணால் தான் நம்ம இந்தியன் இதுக்கு நல்லாயிருக்கும். 15 மினிட்ஸ் மேலே வெந்தாலும் ரொம்ப அப்படியே நம்ம டாஸ் பண்ணும்போது உடஞ்சிரும். அதனால் கரெக்டாக பதமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இது 15 நிமிஷம் வெந்திருக்கு. இப்போ பாருங்களேன், ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வரணும். இது மாதிரி ரவுண்ட் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா வடிச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் வச்சு நல்லா வடிச்சிருங்க. வடிச்சிட்டு உடனே இதில் கூலான தண்ணியில் இதை கழுவிக்கலாம். தண்ணி வடிஞ்சதும் நம்ம கழுவினா தான் அது ஓவர் குக் ஆகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ பாஸ்தா குக் பண்ணி ரெடியாக இருக்கு. நம்ம இப்போ சாஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றுங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் எப்போயும் குக்கிங் யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 5 பூண்டு நல்லா சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இது ரோஸ்ட் ஆகணும், கொஞ்சம் கலர் மாறணும். அது வரையும் நம்ம இதை வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி இதில் இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வேகணும்னு இல்லை, ஜஸ்ட்டு அது வந்து கண்ணாடி போல் ஆனால் போதும். இப்போது ஒரு குடை மிளகாய் எடுத்து அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்யூப் க்யூபாக இந்த மாதிரி வெட்டி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டை இந்த மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு கார்ன் சேர்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரோசன் கார்ன், இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். இந்த காயெல்லாம் ஜஸ்ட்டு வெந்தால் போதும், ரொம்ப ஓவர் குக் ஆகிடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது நல்லா ரெடி ஆகிடும். இப்போது இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க போதும். ஏற்கனவே நம்ம பாஸ்தாலையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இவ்வளோ போட்டால் போதும். நல்லா டாஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் இதில் மைதா மாவை சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை போட்டு உடனே நல்லா கிளற ஆரம்பிச்சிருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாவு கருகிட்டாலோ இல்லை அந்த ஸ்மெல் வந்தாலோ இது நல்லாவே இருக்காது, டோட்டல் டிஷ்ஷும் ஸ்பாயில் ஆகிடும். முதல் இப்படி தான் ட்ரை ஆகும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த லம்ஸ் இல்லாமல் நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா இப்போ பாருங்கள் அந்த பட்டர் வந்து நல்லா உருகி லிக்விட் ஆகிடுச்சு. 1-2 நிமிஷம் இதை நீங்கள் கலர்னா போதும். இப்போ பாருங்கள் நல்லா பபுள்ஸாக வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இதில் பால் சேர்த்துடலாம். இப்போது நான் 200 கிராம் பாஸ்தா எடுத்தேன், அதுக்கு வந்து 1/4 லிட்டர் பால் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு க்ரீமியாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். எவ்வளோ பால் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு அது க்ரீமியாக இருக்கும். அடுப்பு வந்து சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா பால் வந்து பொங்கிடும். நல்லா கட்டி தட்டாமல் இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ரொம்ப கட்டியெல்லாம் வராது. பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் கிண்டணும். அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்துருச்சு பாருங்கள். க்ரீம் வந்து நல்லா திக்காகி பபுள்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் போட்டிருக்கேன். காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும்தான். நம்ம ஏற்கனவே காய்கறியில் மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் ஆரிகானோ சேர்த்துக்கலாம். இது வந்து இத்தாலியன் ஹெர்ப்ஸு. இது வந்து 1 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் இது இல்லை அப்படின்னா கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிளறி கிளறிட்டு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸு இதில் சேர்த்துடலாம். செம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, அப்படியே இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதோட நம்ம பாஸ்தாவையும் சேர்த்துடலாம். பாஸ்தாவை போட்டுட்டு ரொம்ப கிளறக்கூடாது, ஜஸ்ட்டு அதில் கோட்டிங் ஆகிற மாதிரி நீங்கள் கிளறி விட்டால் போதும். பாருங்கள், பாஸ்தா அழகாக உடையாமல் சூப்பராக வந்திருக்கு.
அந்த க்ரீம் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்கல. இதில் கொஞ்சமாக சீஸ் சேர்த்து இறக்குனா ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. ரொம்ப ஈஸியான டிஷ் தான். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு, எனக்கும் இத்தாலியன் டிஷ் எல்லாம் தெரியும், நானும் ரவுடி தான் கெத்தாக தெரியலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.